வெல்கம் டு மீன்ஸ் பியூட்டிக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து நான் மெஹந்தி கிளாஸ் 3 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து மெஹந்தி 1 கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பேசிக் டிசைன்ஸ் பார்த்துருந்தோம், எப்படி டாட்டு சர்க்கிள் லைன்ஸ் எல்லாம் போடுறது பார்த்துருந்தோம். கிளாஸ் 2ல வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃப்ளவர்ல ஃபில் பண்ற ஃபில்லிங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பேசிக் இப்பதான் கத்துக்கிறீங்க பிகினர்ஸ்னாக்கா கிளாஸ் 1 and 2 நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம், கிளாஸ்க்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதானே ஃபர்தரா போடுற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் வாங்க. இது ஒரு டிசைன், இதுல வந்து ஃபுல்லா டாட் வெச்சோம்னாக்கா இதுல நம்ம ஒரு மெயின் டிசைன் ஃப்ளார் பதிலு மெயின் டிசைன் போட்டு இதுல இதுக்கு மேல வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்னு சர்க்கிள் அதே மாதிரி போட்டு கொஞ்சம் லாங்கா பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கேப் பெருசா இருக்கிற மாதிரி போட்டுட்டு இங்க வந்து ரவுண்ட் ரவுண்டா ஃபில்லிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள்ல சர்க்கிள் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வரும், நல்லா கரெக்டா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து கோணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. சோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரவுண்ட்ல தான் போடணும்னு கிடையாது, நீங்க மாங்கா டிசைன் அந்த மாதிரி எது போட்டாலும் நீங்க இந்த டிசைன்ஸ் போடலாம். இந்த மாதிரி இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் இப்படி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லைன் சர்க்கிள் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும். சோ இது வந்து இந்த 4 சைடும் வந்து நீங்க ஒரு டாட் மாதிரி குடுத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிடும். பாருங்க இந்த 4 சைடு நம்ம ஃப்ளவர் மாதிரி போடுறோம், ஒரு டாட் தான் வைக்கிறோம் பார்க்க ஃப்ளவர் மாதிரி ஆயிடும். சோ ஆக்சுவலி இந்த டிசைன்ஸ் நான் போடும்போது பாஸ்ல போயிடுச்சு, அதனால நான் இப்போ திருப்பி அதை ரிப்பீட் பண்றேன். எஸ் மாதிரி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் இங்கே போட்டுட்டு ரெண்டு கோடு போட்டுட்டு யூ மாதிரி போட்டு ரெண்டு கோடு அதுக்கப்புறம் பெரிய யூ மாதிரி போட்டு அதையும் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இந்த கோடு போட்டு வெர்டிகலாக கோடு போட்டு
நம்ம இந்த டிசைன்ஸ் ஃபில் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாங்காவும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் தான் போடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டு கோடு சர்க்கிள், மூணு கோடு சர்க்கிள், மூணு கோடு சர்க்கிள், மூணு கோடு, இதே தான் போட்டு ஃபில் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காலேயே தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறோம், அதுக்கப்புறம் யூ மாதிரி போடுறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெர்டிக்கல் தான், வெர்டிக்கல் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் தான் போடுறோம். ஃபுல்லாக டாட் வச்சு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு மாங்காய் டிசைன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு குட்டி குட்டியாக லைன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் போடுறோம். ஸோ இது ஒரு டிசைன். அடுத்தது இன்னொரு ஸோ இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்க நம்ம சர்க்கிளில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கோடு, ஒரு கோடு போட்டு ஃபுல்லாக யூ மாதிரி போட்டுட்டு நம்ம ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் யூ மாதிரி ரெண்டு தாட்டி போடுறோம், திருப்பியும் ஒரு சர்க்கிள். இது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சர்க்கிள் யூ மாதிரி போ ரெண்டு தாட்டி போடுறோம், திருப்பியும் பக்கத்தில் சர்க்கிள் யூ மாதிரி ரெண்டு தாட்டி போடுறோம், இந்த சைடு சர்க்கிள் யூ மாதிரி ரெண்டு தாட்டி போடுறோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி சர்க்கிள் போட்டுட்டு அந்த ரவுண்டை வந்து ஹைலைட் பண்ணிங்கனாக்கா பார்க்க அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ரெண்டு லைன் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரெண்டு லைன், அதுக்கப்புறம் இப்படி ஒரு ரெண்டு லைன், இப்படி ஒரு ரெண்டு லைன், ஜாயிண்ட்டில் ரெண்டு லைன், இப்படி ஒரு ரெண்டு லைன், இப்படி ஒரு மாற்றி மாற்றி அந்த ரெண்டு லைன் போட்டே வந்தீங்கன்னா ரெண்டு இல்லைனா மூணு லைன் இந்த மாதிரி போட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த டிசைனும் ஃபில்லிங்க்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் ஃபில்லிங்கில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிளில் ஃபில்லிங் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மாங்காய் டிசைனில் ஃபில்லிங் பார்த்தோம். ஸோ மாங்காய் டிசைனில் வந்து 7-8 டிசைன்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கையில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே தான் இப்போ வந்து மெஹந்தி கோனில் போட்டிருக்கேன். ஸோ இது கவர்லேயும் போட்டிருக்கேன், கவரில் கவரில் வந்து கோனில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா மெஹந்தி டிசைன்ஸ் வந்து ஃப்ளாஸில் ஃபில் பண்ணுறது, அந்த மாங்காய் டிசைனில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைன்ஸில் எப்படி ஃபில் பண்ணலாம், எப்படி மெஹந்தி வந்து கையில் போடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னொரு பெரிய டிசைன் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.
இன்னொரு மாங்காய் டிசைனில்